துபாய் தேராவில் கோல்ட் சோக் அப்படிங்கிற ஒரு இடம், தங்க மார்க்கெட். கோல்ட் சோக்கில் தங்கம் வாங்குறவங்க ஃபுல்லாக இங்கே தான் வருவாங்க. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். வா, ஃபைனலி கோல்ட் சோக் வந்தாச்சு. ஓ, போர்டில் இந்தியன் செலிப்ரிட்டி கரீனா கபூர். உள்ளே போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நேக்கல் எங்கே பார்த்தாலும். ஊரில் கவரிங் கடையில் கூட இவ்வளோ ஜுவல்ஸ் போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரிபடி ஒயிட் கோல்டு, எல்லோ கோல்டு, பிளாட்டினம் எல்லாமே இங்கே இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டி. எல்லாமே கோல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஜங்ஷன் இருக்கும். உள்ள இருக்கேந்து வந்து லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு. வாங்கிறதுக்கு மக்கள் இருக்குது, வேடிக்கை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கு. இவ்வளோ நேர கடை வந்தாலும் எல்லாத்துலேயும் க்ரௌட் இருக்கும். போதுமானு தெரியல. கவரிங்கில் குமிச்சு வச்ச மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரைடே இன்னைக்கு நிறைய கடை சாத்தி இருக்குது, இல்லாட்டி எல்லா கடையும் ஓப்பன் ஆகிடும். ஒரிஜினல் கிலோ கணக்கில் செஞ்சு போட்டிருப்பாங்க. வாவ், வண்டர்ஃபுல் டிசைன் பாருங்க. அது ட்ரெஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. ஒரு ட்ரெஸ்ஸு மகாராணிக்கு கல்யாணம் பண்ணக்கல போட்டுருவாங்க போல. வாவ், இன்னொரு கடைக்கு போய் பார்க்குறோம் டிசைன்ஸு. வாவ், இங்கே லோக்கல் ஆர்ட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி விளக்குகள் இருக்கு. ஃபுல் ஆஃப் கோல்டு, ஃபுல் ஆஃப் கோல்டு. டைகர் ஜாக்வார். ஸோ கோல்டு ஸ்கூலில், கோல்டு ஸ்கோக்கில் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா எதுன்னு பிளான் பண்ணிட்டு அடுத்த ஏரியா கவர் பண்ணுவேன். கோல்டு ஸ்கோக் மார்க்கெட்டு எப்போதுமே ஜேஜேன்னு இருக்கும், பட் வீக்கெண்டு இன்னும் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வீக்கெண்டில் இது மந்த் எண்டாக போனதுனால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது. இதனால் ஹெவி க்ரௌடு இருக்கும்.